அருளுக்கு எது மூலதனம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப அருள் உள்ள இடத்தில் நிச்சயமாக இருள் இருக்க முடியாது. அருள் உள்ள இடத்தில் இருள். அப்ப அந்த அருளுக்கு என்ன மூலதனம்? சிறப்பறிவு. சிறப்பறிவு வருவதற்கு என்ன காரணம்? இறைவனுடைய அருள். இப்ப அருள் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு என்னென்ன? இறைவனுடைய கருணை பெறுவதுன்னு அர்த்தம். அது இறைவனுடைய ஆசி பெறுவதுன்னு அர்த்தம். இறைவனுடைய கருணை பெறுதல், ஆசி பெறுதல், அருள் பெறுதல், அருள் அதுதான் இறைவனுடைய கருணை. நல்ல பிள்ளை என்று ஞானிகள் நினைத்தால் அந்த நினைத்து அருள் செய்கிறான். அப்போ ஆசி வழங்கினானா, அருள் வழங்கினானா, கருணை காட்டினானா? ஆசி வழங்குவதும் அருள் செய்வதும் கருணை காட்டுவதும் பரிவு காட்டுவதும் ஒரே பொருள். அப்போ கண்ணோட்டம் அதுவே தான். ஒருவர் மற்றொரு பால் கருணை காட்டினால் அதுக்கு கண்ணோட்டம் அல்லது அருள். அப்போ ஏன் அது பெறலாம்? மற்ற உயிர்கள் மகிழ்ச்சியாக, மற்ற உயிர்கள் நம்மை வாழ்த்தினால் அங்கே அருள் சேரும். புண்ணியவான் நல்லா இருக்கட்டும், அருள் சேருது. புண்ணியவான் புண்ணியத்துக்கு ஒரு மறுபெருள் மறுபெயர் அருள். அப்போ அருள் புண்ணியம் தயை கருணை ஜீவகாருண்யம் விட்டு கொடுத்தல் அனுசரித்துப்பது மன்னித்தல் போன்ற பரிவு காட்டுதல் அத்தனையும் ஒரே பொருள். அப்போ கண்ணோட்டம் அருள் தான். ஒருவாள் ஒருவர் ஒருவருபால் ஒருவர் கருணை காட்டுவது கண்ணோட்டக்கார் கண்ணோட்டமே அருள். இதோடைய முடிவு ஒரு வாழ்க்கை ஒருவர் கருணை காட்டுதான். முடிவு பிறவி பிணியை வெல்லுகின்ற மார்க்கம் இந்த கண்ணோட்டத்தில் உண்டு. பிறவி பிணியை வெல்லலாம். பிறவி பிணி விட்டதுக்கு இது உபாயமான ஆம உபாயம். என்ன உபாயம்? என்ன உன்னால் பலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உன்னால் பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைகிறது. புலால் உண்ணாமல் உயிர் குலாமல் உருகுகளை செய்யாமல் இருந்தால் பல உயிர்கள் உயிர் மகிழ்ச்சி அடையும். உன்னால் பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் உன்னிடம் வேலை செய்பவர் உன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன் தாய் தந்தை, அண்ணன் தம்பி, மாமன் வச்சின உறவினர்கள், அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைந்தால் அதனுடைய விளைவுகள் அதான் அருள். அது ஜென்மத்தை கிடைத்தேன். அப்போ நம்ம நம்ம பிள்ளைகள் நம்ம மனைவி இவர்கிட்ட அன்பு காட்டி மற்றவோட அன்பு காட்டாவிட்டால் என்ன ஆகணும்? அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது பாசத்தின் பாற்பட்டது தான். பல பேர் மகிழும்படியாக வாழ்கின்ற வாழ்க்கை அதோடைய இயல்பு எப்படி இருக்குமென்றால் தன் ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும். அந்த ஆக்கம் என்பதுக்கு என்ன பொருள்? அருள். ஆன்மாவுக்கு ஆக்கம் வந்தது. அந்த ஆக்கம் எப்படி வந்தது? பல உயிர்கள் மகிழ்ச்சி அடையுது. பல பேருக்கு மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனைவியா அண்ணன் தம்பியானா ஒரு வட்டத்துக்குள் இருக்கு. பல பேர் என்பது இன்னார் இன்னார் என்று பாகுபாடாமல் எல்லா மக்களும் வாழ்த்தினால் அங்கே அருள் இருந்துன்னு சேரு. இந்த அருள் என்ன செய்யும்? முன்மின்னையை வெல்லும். இந்த அருள் என்ன செய்யும்? சிறப்பறிவு தரும். அப்போ சிறப்பறிவு வேறு அருள் வேறு இல்லை. அருள் இருந்தால் சிறப்பறிவு வரும், சிறப்பறிவு இருந்தால் அருளை சேகரிக்கலாம். அப்போ நற்காரியம் செய்வதற்கு அருள் வேண்டுமா, சிறப்பறிவு வேணா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.